ஆகவே தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படியான கோரிக்கையும் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைவர் எஸ் கே மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக நம்முடைய வாலிபர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தலைவர் சுரேஷ் அவர்கள் கண்டன உரையாற்றினார். இன்று நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சம்பவம் உண்மையிலே நமக்கு கட்டப்பட வேண்டிய ஒரு அவசியம். ஏன் சொன்னா நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில் அமைந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு வன்கொடுமைகளும் சாதிய கலவரங்களும் நடக்கவில்லை என்பது அவரு எல்லா இடத்திலும் பேசுறாரு. உண்மையிலே அதிமுக வச்சிருக்கக்கூடிய கூட்டணி ஒன்று மதவாதத்தின் அடிப்படையிலும் மற்றொன்று சாதியவாதத்தின் அடிப்படையில் கூடிய பாட்டாளி மக்களோட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் இது போன்று பல்வேறு விதமான சாதிய கலவரங்களை செய்து பல நூற்று கணக்கான உயிர்களை காவு கொடுத்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று அதே கட்சியை சார்ந்தவர்கள் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் மீது வன்மம் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. போன தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் ஒரு வார்த்தையை பேசுறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதத்திலும் சாதியவாதி கட்சி அல்லன்னு சொல்றாரு. ஆனா சமீபத்தில் நடந்த 10% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு போராட்டத்தில் ரயிலை ஒழித்ததும் பேருந்து தீ வைத்து எரித்ததும் தலித் மக்களோட குடிசைகளை எரித்தது யாருன்னு கேட்டா என் கட்சின்னு சொல்லிட்டு அப்பட்டமான பொய் சொல்லியிருக்காரு. அதே போல வன்னியர்களுடைய குருபூச்சி நிகழ்ச்சி வன்னியர்களுடைய முழுநிலவு நிகழ்ச்சி நடக்கும் போது பல்வேறு இடங்களில் தலித் மக்கள் வீடுகள் சூறையாடப்படுகிறது. இப்படி தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் அலுவலகத்துடைய சாதி அமைப்பா இருக்கக்கூடிய வன்னியர் சங்கமும் குறிப்பாக தலித் சமூகத்துக்கு மீது கொடுக்கப்படும் தாக்குதலை தமிழக அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்குது. எல்லாருமே இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தனி மனித குடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு சமூகத்திற்குரிய அத்தனை பேரும் வாக்களிப்பு நம்முடைய கட்டாயம் என்றான். ஓட்டுக்கு காசு வாங்க கூட சொல்றான், ஓட்டுக்கு காசு கொடுப்பது தப்புன்றான், ஓட்டு போடுற எல்லாரும் ஓட்டு போடணும் சொல்றான், தேர்தல் விழிப்புணர்வு நடத்துறான். ஆனா ஓட்டு போட்ட இளைஞர்களை நீ யாருக்கு ஓட்டு போட்டு சொல்லி மிரட்டி அவர்களை அடித்து கொலை செய்வது எந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் நம்ம பார்க்கணும். தேர்தல் ஆணையம் அப்ப வேடிக்கை பார்க்கிறது. தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைந்தபட்சமாக செயல்படுவதை நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் சொன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் குறிப்பாக தனி சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னுடைய வாழ்க்கையை மேம்பட்டு வருவதற்கான காலத்தில் நீ ஏன் ஓட்டு போடுற, யாருக்கு ஓட்டு போட்ட கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வேலை இருக்கு? அப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மீது தொடரக்கூடிய சாதிய வன்மத்தை வன்னியர் சங்கத்தை வைத்துக் கொண்டு தொடரக்கூடிய சாதிய கலவரங்கள் மீது பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் இந்த அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். இனி ஒரு சாதி கலவரம் நடந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி மீது அதுக்கு பொறுப்பாகக்கூடிய அன்புமணி மீதும் ராமதாஸ் மீதும் வன்கொடுமை சட்டத்திற்கு கைது பண்ணணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வன்கொடுமை சட்டத்திற்கு கைது பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு உரிய இழப்பை தர வேண்டும் சொல்லி இந்த கண்டன ஏற்படுத்தி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.